அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்கெமி டாக்ஸ் சேனலில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இது மல்டி தெரப்பி கிளினிக் மூலமா வந்து இந்த வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமாகவோ இல்லை உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மூலமாகவும் வேலை செய்யாமல் எனர்ஜி பாடி என சொல்லக்கூடிய நாடி போன்ற இடங்கள்ல தான் வேலை செய்யுதுங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம். இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காதுன்னு ஒரே மெடிசன் எப்படி ரெண்டு பேருக்கும் சூட் ஆகுன்ற கான்செப்ட்ல தான் ஹனிமன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மெடிசனை வந்து பர்டிகுலராக திங்க் பண்ணாமல் அவரை ரொம்ப 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 மினிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். அக்யூபஞ்சரும் ஹோமியோபதியும் எப்படி வேலை பண்ணுது, அது அது அதோட ஃபேக்ட் என்ன, அது அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை கொடுங்க. எஸ், அக்யூபஞ்சரையும் ஹோமியோபதியும் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே மெயினாக லிம்பாட்டிக் சிஸ்டம் வழியாக தான் அது வந்து அது செயல்படுது. ஒருத்தருக்கு வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து அது கெட்டு போனால் அப்போ அந்த டாக்ஸிக் உள்ளே போகும்போது அந்த பிளட் சர்க்குலேஷனில் ஏதோ ஒரு ஃபால்ட் வருது. அப்போது இந்த அக்குபஞ்சர் நம்ம போடும்போதோ இல்லை ஹோமியோபதி மெடிசன் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அது வந்து போய் ரீச் ஆகி லிம்பாட்டிக் சிஸ்டம்மை வந்து நார்மலுக்கு சரி பண்ணுது. அவங்கள வந்து சீராக அந்த சர்க்குலேஷனில் வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக அது வந்து ஓட விடுது. அக்குபஞ்சர் வந்து நீடல் போட்டு சரி பண்ணுறாங்க. ஹோமியோபதி வந்துட்டு இந்த பில்ஸ் இந்த இனிப்பாக குட்டி குட்டியாக இந்த சப்பி சாப்பிட்ற மாத்திரை கொடுத்து சரி பண்ணுறோம். ஆனால் இந்த அக்குபஞ்சர் வந்து நீடல் மூலமா ஏன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது அது உள்ள ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுது, காஸ்மிக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி போயிட்டு எந்த பிரச்சனை எந்த விஷயம் அங்கே வந்து பிரச்சனை கொடுக்குதோ அதை வந்து அரெஸ்ட் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. அது அதே மாதிரி தான் ஹோமியோபதியும், அது வந்து எந்த பிரச்சனை போய் அந்த வைட்டல் எனர்ஜி வைட்டல் இம்பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து பேலன்சிங் பண்ணி அதை வந்துட்டு சரி பண்ணுது. அதனால அதை கோசிஸ்டர்ஸ் சொல்கிறாங்க. ஹோமியோ இப்போ நீங்கள் வந்து பேஷண்ட்ஸை எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறீங்க, பேஷண்ட்ஸை எப்படி பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட பேசுகிற விதம் எப்படி இருக்குது, நீங்கள் அவங்கக்கிட்ட க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்குறீங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி டயக்னோஸ் பண்ணி நீங்கள் மெடிசன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஒன்ஸ் நீங்கள் ஹோமியோபதி எடுக்கும்போது ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணும். ஒன்று வந்து ரொம்ப சுலபமான முறையில் எளிமையாக சாப்பிட்ற ஒரு வைத்தியம். மெடிசன்ஸை வந்து இன்னும் பொட்டன்டைஸ் பண்ணி இன்னும் பவரை ரொம்ப 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 மினிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். அதனால தான் சைட் எஃபெக்ட்ன்றது 0% சொல்லுவாங்க. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0% சொல்லுவாங்க. அப்புறம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு விதமாக வேலை பண்ணுதுன்ட்டு கேட்குறாங்க. அப்போது ஒரு ஒருத்தரை பற்றி அவங்களோட பாடி கண்டென்ட் பற்றி நீங்கள் கேட்குறீங்களா, இல்லை அவங்களோட மைண்ட் செட் பண்ணி நீங்கள் பேசி கேட்குறீங்களா, அதோட பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. ஒரு பேஷண்ட்டை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே என்ட்ரி ஆகும் போதே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட லுக் அண்ட் அப்பியரன்ஸு, அவங்களோட கேட்டு அவங்க எப்படி நடந்து வராங்க அந்த நடந்து வர விதத்துலேயே நம்ம அவங்கள பாதி கணிச்சிருவோம். இவங்க என்ன டைப்பு, இது அதுக்கு தான் கான்ஸ்டியூஷனல் மெடிசன் ஒன்று இருக்குது ஹோமியோபதியில். இந்த கான்ஸ்டியூஷனல் மெடிசன் எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா, அந்த கான்ஸ்டியூஷனல் மெடிசன் தான் டோட்டாலிட்டி ஆஃப் சிம்டம்ஸை வந்து கவர் பண்ணி கொடுக்கும். மெடிசன் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு பேஷண்ட்டுக்கும் வேறுபடும். இப்போது ஒருத்தருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி மருந்து ஹோமியோபதியில் வந்து யாருக்குமே ப்ரெஸ்க்ரைப் பண்ண முடியாது. ரெண்டு பேருக்குமே ஒரே மெடிசன் நம்ம ப்ரெஸ்க்ரைப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷன் வேறு, இவங்களோட கான்ஸ்டியூஷன் வேறு. மனு மல்டி தெரப்பி கிளினிக்கில் நீங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுகிறீங்க, எந்த மாதிரி அவங்கள டயக்னோஸ் பண்ணுறீங்க? இங்கே மனு மல்டி தெரப்பி கிளினிக்கில் வந்து நாங்கள் பேஷண்ட்ஸை வந்து ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணுறோம். அக்குபஞ்சர் ஆஸ் வெல் அஸ் ஹோமியோபதி ரெண்டுமே சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு வைத்தியம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கொடுக்கும் போது பேஷண்ட்ஸ் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ரெஸ்கியூ இங்கே நல்லா கிடைக்குது. மைண்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உள்ளே இருந்தாலே எந்த மெடிசனுமே ஒர்க் ஆகாது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட் எடுத்து தான் என்ன பண்ணுறோம்னா அந்த பயத்தை போக்கிடுறோம். அவங்கள வந்து ஓப்பனாக பேச சொல்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை வெளியே கொண்டு வந்து அதை நாங்கள் பரிபூரணமாக சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை நாங்கள் சரியாக செஞ்சிட்ருக்கோம்னு நினைக்கிறோம்.